வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல். இரவில் பறந்து திரிந்து இரையை தேடும் விலங்கு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்ப்பதற்கு பறவை போன்றிருந்தாலும் பாலொட்டும் விலங்கினத்தை சேர்ந்தது இந்த விலங்கு. தலைகீழாக தொங்கக்கூடிய இந்த விலங்கின் முகம் பார்க்க நரி போன்று இருக்கும். இந்த விலங்கினை நாம் வவ்வால் என்று அழைக்கிறோம். ஆனால் அதற்கு இறக்கைகள் இருப்பதால் பறக்கும். எனவே இதை பறக்கும் நரி என்றும் அழைப்பதுண்டு. இவைகளுக்கு இரவு வாழ்க்கைதான் இனிய வாழ்க்கை. இவை இரவில் மட்டுமே பறந்து திரிந்து இரையை தேடி வாழ்கின்றன. வவ்வாலில் 900 வகைகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் பழந்தின்னி வவ்வால், தேன் குடிக்கும் வவ்வால், விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் வவ்வால் என 3 வகையான வவ்வால்கள் அதிகம் காணப்படுகிறது. சில வவ்வால்கள் மீன்களையும் பிடித்து உண்ணும். இவைகள் உணவுக்காக 50 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பறந்து செல்வது உண்டு. இதன் ஆயுள் காலம் 20 ஆண்டுகள் ஆகும். வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குகைகள், பொந்துகள், உயரமான மரங்கள் போன்றவையே அவற்றின் இருப்பிடமாகும். அவற்றின் முன்னங்கைகளே இறக்கைகளாக உள்ளன. அதன் இறக்கை கால் மற்றும் முதுகுப்புறம் வரை ஜவ்வு போன்று இணைந்து இருக்கிறது. வவ்வால்கள் இரவில் பறக்கும் போது மீயொலி அலைகளை அனுப்பி அவை எதிரில் இருக்கும் சுவர் அல்லது பொருட்கள் மீது மோதி திரும்பி வருவதை கொண்டு அதன் தொலைவை கணக்கிடும் தகவல் அமைப்பை கொண்டுள்ளது. மனிதர்களால் 80 முதல் 20,000 அதிர்வெண் அலைகள் மட்டுமே உணர முடியும். ஆனால் வவ்வால்கள் 150,000 வகையான ஒலி அலைகளை உணர முடியும். இந்த தகவல் அமைப்பு மூலம் எதிரில் இருக்கும் பொருட்கள் அல்லது உயிரினங்கள் இருக்கும் தூரத்தை மட்டுமல்ல, அவற்றின் உடல் அளவை கூட மிக துல்லியமாக வவ்வால்களால் கண்டுபிடிக்க முடியும். வவ்வால்களுக்கு பார்வை திறன் உண்டு. ஆனால் அவற்றின் கண்கள் பெரிதாக பரிணாம வளர்ச்சி அடையாதவை. பொதுவாக பறவைகள் தன் பலம் பொருந்திய இறக்கைகளை கீழ்நோக்கி உந்துவதன் மூலம் அவை மேலே பறக்கிறது. சில பறவைகள் தனது வேகத்தை அதிகரிக்க விமானத்தைப் போல சிறிது தூரம் ஓடி வந்து பறக்க தொடங்கும். ஆனால் வவ்வால்களின் முன் மற்றும் பின்கால்கள் மிகவும் மிருதுவானவை. அதன் மூலம் அவை ஓடி வந்தோ அல்லது இறக்கைகளை அடித்தோ பறக்கும் அளவுக்கு பலம் கிடையாது. எனவே இவை தலைகீழாக தொங்கி விமானம் போல கீழே இறங்கி பின்னர் பறக்கிறது. மேலும் தலைகீழாக அவை தொங்குவதன் மூலம் மற்ற வேட்டை விலங்குகளிடமிருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளுகிறது. தலைகீழாக அவை தொங்கினாலும் அவற்றுக்கு உடல் சோர்வு ஏற்படுவது இல்லை. வவ்வால்கள் பெரும்பாலும் தங்கள் குட்டிகளுடன் குடும்பமாக நீண்ட நாட்கள் இணைந்தே வாழ்கின்றன. இவை ஆண்டுக்கு 1 குட்டி மட்டுமே போடும். தாய் வவ்வால் தனது குட்டியை லட்சக்கணக்கான வவ்வால்களுக்கு மத்தியில் இருந்தாலும் துல்லியமாக அடையாளம் கண்டுவிடும். தனிப்பட்ட ஓசை மற்றும் வாசனை அடிப்படையில் அது தனது குட்டியை இனம் காணுகிறது. ஒரு வவ்வாலால் 1 மணி நேரத்தில் 1200 கொசுக்களை உண்ண முடியும். இவ்வளவு தீவிரமாக பூச்சிகளை அவை சாப்பிடுவதால் பூச்சி இனங்கள் பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் தாவரங்களை தாக்கும் பூச்சிகளை அவை பிடித்து சாப்பிடுவதால் வவ்வால்கள் விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. வவ்வாலுக்கு ஆசன வாய் கிடையாது. இதனால் அது வாயால் சாப்பிட்டு கழிவுகளை வாயாலே கீழே வெளியேற்றும் வினோத உடலமைப்பை உடையது. அதன் கழிவு குவானோ என்று அழைக்கப்படுகிறது. இது இயற்கை உரமாகும். இதை சேகரித்து விற்பது ஒரு காலத்தில் பெரும் தொழிலாக இருந்துள்ளது. வவ்வால்கள் பழத்தாவரங்கள் பூக்கத் தொடங்கும் முன்பாகவே, அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் குட்டியை போடும். தனது குட்டியை வவ்வால் 4 முதல் 5 வாரங்கள் பாதுகாக்கும். பின்னர் அந்த குட்டி 8 முதல் 12 வாரங்களில் பறக்க தொடங்கும். முழுவதுமாக பறக்க 12 வாரங்கள் ஆகும். குட்டியினை எதிரி விலங்குகள் தூக்கி சென்று விட்டால் தாயானது தனது குட்டியை கடைசியாக பார்த்த இடத்தில் வந்து அங்குமிங்கும் தேடும். இப்படியே 1 வாரம் வரை தேடி கூச்சலிட்டு கொண்டே இருக்கும். வவ்வாலை இறந்தவர்களின் ஆவி என்று சிலர் கூறி வருகிறார்கள். சில இடங்களில் அவை சாத்தான்களின் அடையாளமாகவும் தீய சக்தியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வவ்வால் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.